வணக்கம் மன்வெல்கம் நம்ம எல்லோருமே பாகுபலியில் பாராங்கல்ல தூக்கி பார்த்துருப்போம் ஆனால் கையவே பாராங்கல் மாதிரி வச்சுருக்கிறோம் நம்ம டைகர் ஷிரஃப் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரித்திக் ரோஷனும் இவரும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க வார் அப்படின்ற படம் சம்ம ஹிட் அந்த படம் ஸோ அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஜாக்கி ஷிரஃபோட ஒரு பையனாகவும் இருக்கிறார் இவரோட டேலண்ட் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா டான்சிங்லேருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து எல்லாமே வேற லெவலில் பண்ணுவார் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரீசெண்ட்டாக அவர் ஒர்க் அவுட் பண்ணுற அந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் நல்லது அப்படின்னு சொல்லணும் இருக்கிற எல்லா பசங்களும் பாய் நீங்க தான் எங்களோட மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஜிம்முக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்கும்போது பார்க்கும்போது நமக்கு என்னடா கைக்குள்ள நாலஞ்சு கல்லு உள்ள திணிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன மனுஷையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நம்ம மனுஷர் சக்தி படம் வந்து ரிலீஸ் ஆகி டூ தௌசண்ட் நைன் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படத்தோட காம்பினேஷன்ல வந்து நம்ம ராஜேஷ் சார் தான் வந்து டைரக்ஷன் பண்ணாரு அதுக்கப்புறம் பாஸ்கரன் அதுக்கப்புறம் ஒருக்கல் ஒரு கண்ணாடி படம் வந்து சந்தானத்தோட காமெடி வேற லெவலில் வந்து மக்களால் அதிகமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு நான் சொல்றோம் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு படமாக இன்னமும் இருக்கு அந்த வகையில் அந்த காம்பினேஷன் வந்து எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம ராஜேஷ் சார் டேரக்டர் அவரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு வழியாக அதற்கான பேச்சுவார்த்தைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பண்ணுறாங்க ஸோ அந்த ரெண்டு காம்போ வந்து ஏன்னா நம்ம சந்தானம் சாரும் ஹீரோ ஆகிட்டார் ஸோ அவர் வந்து காமெடியெல்லாம் நடிப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி சில பல எண்ணங்கள்லாம் தோணிட்டு இருக்குது பட் கண்டிப்பாக அவர் வைப்பார் நானும் ஒரு ஈக்குவல் ஹீரோவாக எனக்கு வந்து நீங்கள் பில்டப் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா சரி பொறுத்திருந்து பார்த்துருவோமே இப்போ நம்ம பிரியங்கா வந்து பிக் பிக்பாஸ்கூலே போனனால நம்ம சிவாங்கி வேறு லெவலில் பன் இருக்கிறாங்க என்ன பன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜே பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கேப் கிடச்சிருக்கும் போல் சும்மா ஜிங்கு ஜிங்கி ஜிங்குன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கிறாங்க சிவாங்கி எங்கே பார்த்தாலும் ஒரு எனர்ஜி அப்படியே ஜிங்கின்னு வந்து பூஸ்ட் அப் ஆகுதுல இந்த வீடியோவை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே எனக்கு இது போதும் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நானூறு அப்படி தான் படம் மூலமாக நம்ம நயன்தாராவை கொக்கி போட்டு தூக்குனவரை தான் நம்ம விக்னேஷ் சிவன் அவர் கவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம நயன்தாராவை கூட்டு போகாத இடமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த வகையில் அவங்க வந்து மும்பையில் மகாலட்சுமி டெம்பிள் அப்புறம் சிடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து சாமி கும்பிட போயிருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ வேறு லெவலில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு நமக்கே பார்க்கும்போது ஓகே ஓகே சூப்பரான கப்பலாக இருக்காங்களே இது அப்படியே நீடிச்சா ரொம்ப நல்லதுங்க நான் சமந்தா மாதிரியும் இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க பரவாயில்ல அவங்க பார்க்கும்போது ஓகே என்ன லிவிங் டுவோ அதெல்லாம் இருக்காங்க இன்னும் மேரேஜ் எதுவும் பண்ணலை அதனால உருப்படியா இருப்பாங்கன்றதை நம்ம நம்புவோம் சரி ஓகே இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேர்ன சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ட டா பை வாய்ஸ் யூ